கவின் ரிலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா ஈசிஆர்லேருந்து ரைட் சைடில் ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 300 ஃபார்ம் லேண்ட் இங்கே இருக்குது. இவங்க ஜானகி மேடம், அப்புறம் வந்துட்டு ஜெமினி கணேசன் அவங்களோட ஃபார்ம் லேண்ட் எல்லாமே இருக்குது. நிறைய செலிபிரிட்டிஸோட ஃபார்ம் லேண்ட் இங்கே இருக்குது. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் நமிதா அவங்க வந்து பார்த்த ஒரு லேண்ட். அவங்க பார்த்து இவங்க வாங்கணும்னு ஒரு ரேட் பேசிட்டு ரேட் செட் ஆகலான்றதால விட்டுட்டாங்க அவங்க. அது அந்த லேண்டை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ஃபென்சிங்லேருந்து அந்த ஃபென்சிங் வரைக்கும் ஃப்ரண்டேஜ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 94 ஃபீட் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை தண்ணி வந்து இறங்கி உள்ளே போனதுனால கொஞ்சம் கட்டாயிருக்கு ரோடு உங்களுக்கு. இது வந்து மண் ரோடு தான். தார் ரோடு போகிறதுக்கான ஒர்க் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இது ஃபியூச்சர் வந்து தார் ரோடு ஆகிடும் வந்து உங்களுக்கு. அங்கே போனீங்கன்னா மெயின் ரோடு வரும். ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இருக்குது. இது உள்ளே போனீங்கன்னா ஒரு 10-15 மாமரங்கள் வச்சுருக்காங்க. தேக்கு மரம் சைடு கொஞ்சம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் உங்களுக்கு, ரொம்ப டெவலப் ஆகலை. ஃபென்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்து மாமரம் இருக்குது உங்களுக்கு. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடியே வந்துட்டு இன்னொரு லேண்ட் இருக்குது. இங்கே இருக்கிற லேண்ட் எல்லாமே சைஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டால் டிலீட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வந்து சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94x232 அது மாதிரி வரும். 21,870 ஸ்கொயர் ஃபீட் வரும். 808 ஸ்கொயர் ஃபீட் வரும். 1/2 ஏக்கர் தான் வரும். 50 சென்ட். ஒரு ஒரு லேண்டும் ஒரு ஒரு ப்ரைஸில் இங்கே வந்து கோட் பண்ணுறாங்க. எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக எம்டி லேண்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு, அதில் மரங்கள் வச்சு கொஞ்சம் ஃபென்சிங்லாம் பண்ணி மரங்கள் வச்சு தான் பண்ண ஒரு ரேட்டு, லேண்ட்ஸ்கேப் பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஸ்விம்மிங் பூல் பண்ணால் அதுக்கு ஒரு ரேட் கோட் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து லேண்ட் வந்து சேல் ஆகிட்டுருக்கு எங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து போர் மட்டும் இருக்குது, இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இப்போ கூட ஒரு சின்ன காய் காய்க்குது பாருங்கள், சின்ன காய் காய்ச்சிருக்கு உங்களுக்கு. மாமரம் ஒரு 10 மாமரம் இருக்குது. சைடில் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரம் ஒரு 10-15 தேக்கு மரம் இருக்குது உங்களுக்கு. இதுதான் கண்டிஷன். இப்போ இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்டஸ் இது தான். இதில் வந்து பின்னாடி கொஞ்சம் காலி இடங்கள் இருக்குது. மரங்கள் வைக்கிறதுக்கான இடம் நிறையா இருக்குது உங்களுக்கு. முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து இபி கனெக்ஷன் வாங்கியிருக்காரு. பின்னாடி லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு போர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லேண்டை வாங்குறவங்க பின்னாடி இருக்கிற லேண்டு வாங்கலாம். இது வந்து வெஸ்ட் ஃபேசிங் வருது கேட்டு. இப்போ பின்னாடி இருக்கிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கு. ரெண்டுமே ஒரே சைஸ் தான், 94x232, 94x232. இங்கே இருக்கிற எல்லா பிளாட்டுமே வந்து 1/2 ஏக்கர் பிளாட்டு தான். சில பேர் தான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ டோட்டலாக இந்த ரெண்டு லேண்டையும் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தா 1/10 வருது. 1 crore 10 lakh. அதாவது ஒரு பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 94x232. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்சரூபா ஒரு பிளாட். 50 லட்சரூபா பர் பிளாட்டு. பாருங்கள், ஃபுல்லி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது இனிமேல் தான் டெவலப் பண்ணணும் உங்களுக்கு. தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடலாம். கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து அவங்க நமிதா வந்து பேசிட்டு வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. இது பாருங்கள், போர் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த லேண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த காம்பவுண்ட்லேருந்து அடுத்த லேண்ட் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு லேண்டு, அது ஒரு லேண்டு. இந்த ஃபென்சிங் இதோட முடிஞ்சிருச்சு இல்லைங்களா கல். இதுக்கப்புறம் வேறு லேண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட லேண்டு. இதுவும் அதே சைஸ் தான், அதே ப்ராப்பர்ட்டி, அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு. இதில் வெறும் தேக்கு மரம் மட்டும் சைடில் கொஞ்சம் போட்டிருக்காங்க, மற்றபடி எந்த மரமும் போடல. பக்கத்தில் பாருங்கள், ஒருத்தங்க காமௌண்ட் போட்டு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி டெவலப் பண்ணி நீங்கள் வந்து வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும், இல்லை ஈஸியாக லைனில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணுன்றவங்க இது வாங்கலாம். வாங்கி இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் காட்டிட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ரெண்டல் இன்கமாக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு 2-3 ரூம்ஸ் வச்சு டென்னிஸ் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, இது மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கான ஆக்டிவிட்டிக்கு ஒரு சில ரெடி பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூல் போட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெண்டலுக்கு வராங்க. ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே வராங்க, அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரோடுக்கு கனெக்ட் ஆகிடுது. ரெண்டு பக்கமும் ரோடு வரும். அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கமும் ரோடுன்ற போது ஈஸ்ட் ஃபேசிங்கை நீங்கள் வந்து கேட் வச்சுக்கலாம், இல்லை வெஸ்ட் ஃபேசிங்கில் வச்சுக்கலாம், இல்லை ரெண்டு பக்கம் வேணால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நல்லா வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பண்ணால் கூட பண்ணலாம். அது மீடியமாக வந்து ஒரு கிரிக்கெட் இது கூட பண்ணலாம். நீங்கள் சின்னதாக ஒரு ப்ளே க்ரௌண்ட் மாதிரி பண்ணிவிட்டு கிரிக்கெட்டு, இல்லை ஃபுட்பால் கூட பண்ணலாம். ஃபுட்பால், கிரிக்கெட்டு, பேஸ்கெட் பால் இது எல்லாமே கலந்து பண்ணிட்டீங்கன்னா, எந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயும் வந்து எல்லாமே கலந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்காது. குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன விளையாட்டுகளை பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலியோட வந்து தங்குறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு லேண்டு, அதான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து 94 தான் ரெண்டு பக்கமும். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 464 ஸ்கொயர் ஃபீட் வந்து 464 ஃபீட் வந்துடும். 464 ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து லென்த் வந்துடும். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த பக்கம் ரோடு பாருங்கள், அதுவும் அதே மண் ரோடு தான். அதுவும் 25 ஃபீட் ரோடு தான் உங்களுக்கு.
எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் தான், எல்லாமே ஃபார்ம் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் தான் இருக்குது. தேவைப்படுறதுக்கு எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. டோட்டலாக ரெண்டு லேண்டை சேர்த்து ப்ரைஸ் வந்து பண்ணால் 1 கோடியே 10 லட்சரூபா. ஒரு லேண்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 55 லட்சரூபா. பட்டா லேண்டு தான். தேவைப்படுறதுக்கு எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ.